வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் கார்த்திக் குணசேகரன் மெட்டமேல் கிளினிக் ஆண்களுக்காக சேனலில் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி எல்லாம் சேஃபாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கெலாம் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான கேள்வி திருப்பி திருப்பி வந்து நண்பர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, பேர்லி பினால் பேப்யூல்ஸ், இது வந்து தயவுசெய்து தமிழில் சொல்ல சொல்லாதீங்க, எனக்கு தெரியாது. பேர்லி பினால் பேப்யூல்ஸ்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. இந்த பேர்லி பினால் பேப்யூல், அதாவது அப்ரிவியேட்டடாக வந்து பிபிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேர்லி பினால் பேப்யூல்ஸ்னால் என்ன டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி நண்பர்களுக்கு தெரிய வருதுன்னா, மெயினாக வந்து இந்த மாதிரி ஏதாவது சில புள்ளிகள் வந்து அவங்க ஆணுறுப்பில் பார்த்துட்டு அதை வந்து இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணி தான் இந்த பிபிபின்ற ஒரு டெர்மினாலஜி இருக்குன்றதே அவங்களுக்கு தெரிய வருது. சரி, இது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து இதை பற்றி வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன் வந்து இதை பற்றி கவலைப்படுறாங்கன்னா, இந்த பேர்லி பினால் பேப்யூல்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 50-80% ஆண்களுக்கு இந்த பேர்லி பினால் பேப்யூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பேடு. ஸோ இது அவ்வளோ காமன், அதாவது 10 ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த பிபிபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு சின்ன 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 ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்பாட்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆணுறுப்புடைய தலைப்பகுதி முடிகிற இடம், அந்த ரிங் இருக்குல்ல, அது வந்து கொரோனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைமில் கொரோனா பற்றி பேசக்கூடாது, பட் அதோட பேர் வந்து கொரோனா தான். அந்த கொரோனா கிளாண்டஸோட அந்த சைடில் தான் அந்த குட்டி குட்டி அந்த வெள்ளை பருக்கள் மாதிரி இருக்கும். இன்னும் ஏன் வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி கவலைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு சிம்டமும் இருக்காது. அது அதுலேருந்து ஒரு ஸ்மெல்லோ இல்லாட்டி அதனால வந்து ஒரு டிஸ்சார்ஜோ எதுவுமே இருக்காது. பட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மக்கள் வந்து இதை பார்த்து வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும், ஐயோ அது ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேர் ஏதாவது ஒரு ஏன்னா ஒரு செக்ஷுவல் எஸ்கேப்பேட் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது அப்படின்னா ஏன்னோ எங்கேயாவது ஒரு மசாஜ் பார்லருக்கோ இல்லாட்டி இன்னும் எங்கேயாவது போக சான்ஸ் இருக்குது, வெளியில் போக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்தப்பறம் இந்த இதை வந்து அப்போ தான் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அது அப்சர்வ் பண்ண முன்னே, ஐயோ நமக்கு வந்து ஏதோ செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சா அப்படின்ற பயம்தான் நம்ம நண்பர்களிடையே மேலோங்கி நிற்குது. ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ஒரு செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ செக்ஸ்னால இது வந்து பரவாது. சரி, இது என்ன டாக்டர் நம்மளுக்கு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே உங்களை பண்ணாது. அது பாட்டு அப்படியே இருக்கும், அந்த நம்பர்ஸ் அப்படியே இருக்கும். எவ்வளோ நாள் நம்மளோடையே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் பேர்லி பினால் பேப்யூல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, லைஃப் லாங் உங்களுக்கு பேர்லி பினால் பேப்யூல் இருக்க தான் போகுது. பேர்லி பினால் பேப்யூல் வந்து போகாது. ரொம்ப வயசானப்புறம் ரொம்ப ஓல்ட் ஏஜில் மேபி கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ ஆக மொத்தம் இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்தான். இது வந்து உங்கள் லைஃப் டைமில் பெருசாகிட்டே போயிட்டு இருக்காது. இதனால டிஸ்சார்ஜோ ஸ்மெல்லோ எதுவுமே வராது. நீங்கள் பயப்படக்கூடிய ஒரே விஷயம், இது வந்து ஒரு செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன், ஸ்பெசிஃபிக்காக ஜெனிட்டல் வாட்ஸும் பேர்லி பினால் பேப்யூல்ஸும் நிறைய ஆண்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேர்லி பினால் பேப்யூல்ஸ் தனி, ஜெனிட்டல் வாட்ஸ் தனி. ஏன்னா ஜெனிட்டல் வாட்ஸ் என்னன்னா, ஜெனிட்டல் வாட்ஸ் வந்து அப்படியே காலிஃப்ளவர் மாதிரி க்ரோத் மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். அந்த காலிஃப்ளவர் மாதிரி க்ரோத்ஸ்க்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்து சில ஆசிட் மாதிரி சில விஷயங்கள் வந்து போட வேண்டியிருக்கும். அதை தயவு செஞ்சு எடுத்து பேர்லி பினால் பேப்யூலுக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அந்த ஏரியாவே ஆணுறுப்பட தலைப்பகுதியை எரிஞ்சு போயிடும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இண்டிகேஷன் தெரியாமல் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுக்கு எதாவது டெஸ்ட் பண்ணுமானா, ஒரு டெஸ்ட்டும் தேவையில்லை. இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். ட்ரீட்மெண்ட் அதாவது பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அவசியம் கிடையாது. பட் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து க்ரையோ சர்ஜரி, அதாவது அந்த கோல்ட் ஃப்ரீசிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி க்ரையோ சர்ஜரியோ இல்லாட்டி லேசர் சர்ஜரியோ பண்ணலாம். சரிங்களா, இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ தயவு செஞ்சு பேர்லி பினால் பேப்யூல்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. இது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் தான். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கேளுங்க. சேஃபாக இருங்க. சீ யூ.